ஹாய் எவ்ரிவன், நான் ரஞ்சித். இந்த 2020 ஆரம்பிச்சதுலேருந்தே பல சம்பவங்கள் நடந்துருச்சு. சோசியல் பிரச்சனை நம்ம நிறையா பேசிட்டு அதை பற்றி, பட் இருந்தாலும் பல பிரச்சனை போயிடுச்சு. வைரஸும் நிறையா வருது, புது புதுசாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹண்டா வைரஸ் வருது அப்படின்னாங்க, நிறைய வருதுன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது, இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, 10 மடங்கு COVID-19 பெருசாக ஒரு பாதிக்கப்படுகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வைரஸ் வந்து நம்ம மலேசியாவில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்திருக்கு, மலேசியா, பிலிப்பைன்ஸ் எல்லா இடத்துலையே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன வைரஸ் நேம்னா, இது வந்து ஒரு மியூட்டேஷன். COVID-19 வந்து இருக்குல்ல, COVID-19 அஃபிஷியல் நேம் வந்து சார்ஸ் கோவிட் 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட மியூட்டேஷனோட தான் D614G அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மியூட்டேஷன் ஆஃப் சார்ஸ் கோவிட் 2 அப்படிங்கிறோட மியூட்டேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா D614G. இதுக்கும் COVID-19 என்ன ரிலேஷன் அப்படின்னா, அதை விட இது வந்து 10 மடங்கு பாதிக்கக்கூடியது, மக்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்பீட் ஸ்ப்ரெடர் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க இதுக்கு. இது என்ன டீட்டெயிலாக பார்ப்போம், இது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்டு வந்து இதை பற்றி எதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க வேக்சினை, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட் இருக்காது, அந்த வேக்சினை வந்து கட்டுப்படுத்த முடியாது, ஸோ இன்னும் எஃபெக்டிவாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம், இது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது D614G அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு கேட்பீங்க, D614G அப்படிங்கிறது வந்து அமினோ ஆசிட் 614. நம்ம உடம்புல வந்து இது எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரோட்டீன் இருக்குல்ல, ப்ரோட்டீனில் வந்து இந்த வைரஸ் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை தான் ரொம்ப பாதிக்கப்படும், அப்போ தான் வந்து சீக்கிரம் இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்யூன் சிஸ்டத்தை வந்து இந்த வைரஸ் உள்ள வந்தோன்னா நம்மளுடைய ப்ரோட்டீன் செல்ஸ்லாம் பிரேக் பண்ணி அப்படியே வந்து இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இறக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கிற ஒரு வைரஸ் தான் வந்து இது. இது வந்து டக்குன்னே பப்ளிக்கில் வந்து பரவிடும். COVID-19 இது வந்து ஒரு 10 மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு தான் வந்து என்ன நேம் அப்படின்னா 614G. ஃப்ளோரிடா அப்படிங்கிறதுல வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிடாவில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு வித இது சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ளோரிடாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, D614G அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடம்புல அமினோ ஆசிட் பொசிஷன் 614 அஸ்பர்டிக் ஆசிட் 2 கிளைசின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இதுலேருந்து இதுக்கு மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய ஆசிட் வந்து இது வந்து எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா, இதோடைய ஆரம்ப கட்டம் அப்படின்னு இருக்கும், சைனாலேருந்து தான் நம்மளுடைய கொரோனா வைரஸ் வந்து ஊகான் வந்துச்சு அந்த மார்க்கெட்லேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய இது வந்து வவ்வால்லேருந்துலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இது வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, மலேசியாவில் நம்ம ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்துச்சு, ஒருத்தவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க பட் இந்தியாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகவங்க வந்து மலேசியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. மூணாவது வந்து யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா, பிலிப்பைன்ஸில் வந்து இருந்திருக்கு. எங்கேருந்து வருதுன்னா, ஒரு கூட்டமான ஒரு இடத்த, ஒரு நிறைய வைரஸ்கள்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் வைரஸில் ஏகப்பட்ட இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து மெயினாக வர்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், எல்லாமே வந்து பப்ளிக் கிட்ட தான் இந்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து சோசியல் டிஸ்டன்ஸிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப தேவை இந்த ஒரு வைரஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரு, மியூட்டேஷனாகவே மாறுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில வைரஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு வந்து டக்கு டக்குன்னு நம்ம மியூட்டேஷன் ஆகி வந்து மாறும். ஒரு இது மாறிட்டு அதோடைய முக்கியத்துவம் இப்போ வந்து நம்ம இருக்கணும், டக்குன்னு நம்ம மியூட் ஆகும், கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகும்போது நம்மளுடைய வளர்ச்சியெலாம் மாறும், அதான் வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி சில வைரஸில் என்ன பண்ணுவோம், மியூட் ஆகி மியூட் ஆகி நிறையா வந்து ரெப்ளிகேட் ஆகும், சிலது வந்து அப்படியே இருந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆகும். பட் இந்த இது வந்து இதோடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து நெசசரியாக கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து டக்கு டக்குன்னு மாற்றம் அடைஞ்சு டக்கு டக்குன்னு நம்ம முதல்ல ரெப்ளிகேட் ஆகும். சப்போஸ் இது நமக்கு உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கும், அது வந்து அப்படியே டக்கு டக்குன்னு பிரேக் பண்ணி நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இதோட வந்து இன்னும் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்துச்சு, தமிழ்நாட்டுக்கே வந்துருச்சு, ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், கோயம்பேட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இருந்தாலும் பல இடத்துலேருந்து வந்திருக்கு, நமக்கே வந்து இன்றைக்கி எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. அண்ட் கரெக்டாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மாஸ்க் ஏதாவது நீங்கள் வந்து கடையில் வாங்குவீங்க. கடையில் வாங்க போகும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் மாஸ்க் வாங்கிட்டிங்கன்னா அதை வீட்டில் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. ஏன்னா வந்து நான் ஒரு இடத்துல வந்து நேற்று இன்டர்வியூ நம்ம பண்ணியிருப்போம், நான் நீங்கள் கூட அந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க, தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து என்னென்னா, இன்டர்வியூ மக்கள்கிட்ட போய் எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அவேர் இல்லாமல் இருக்காங்க, நிறைய பேர் மாஸ்க் போடல, அப்படியே பேசுகிறாங்க, அண்ட் வந்து விடாமச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்க் போடாமே வண்டியிலலாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே மாஸ்க் போட்டு போங்க. போகிறதுக்கு முன்னாடி கடையிலலாம் மாஸ்க் வாங்குவீங்க. அந்த மாஸ்க் வந்து வாங்கி போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஏன் வந்து அந்த மாஸ்க்கை கழுவ சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க, போட்டதுக்கப்புறம் பத்தலை தம்பி வேறு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. சில பேருக்கு வந்து மாஸ்க் கடையில் வாங்கும்போது லூஸாக இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணுவாங்க, கடைக்காரரும் அந்த மாஸ்க் அவங்க போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கி திருப்பி வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எதுக்கும் வந்து அவேராக இருக்கனால அடுத்தவங்க சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஒருவேளை நம்ம ட்ரெஸ்ஸே வந்து போட்டு பார்த்து தானே போடுவோம், அந்த மாதிரி இருக்கும்போது மாஸ்க்கு சில பேர் செக் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்தேன், இந்த இது வந்து எனக்கு கடையில் நான் பார்த்தேன். ஸோ வந்து இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து வாங்கும்போது அதை வீட்டில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போ வந்து ஃபுட்லேருந்து வந்திருக்கு, ஃபுட்டோட அந்த ரேப்பர் கவர், மேகி பேப்பர், லேஸ் பாக்கெட் இந்த மாதிரி பாக்கெட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இதுலேருந்து தான் வரும், ஏன்னா வந்து நம்ம வெளியே இருந்து நிறைய இது வாங்கிட்டு வருவோம். அதை வந்து எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாக்கெட் மேலே இருக்க ரேப்பர் கவரெலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பிரித்து அதுக்கப்புறம் அந்த பேப்பரை உடனே தூக்கி போட்டுருங்க வெளியே, அப்படிங்கிறத அந்த ஒரு வீடியோ மூலமா சொல்ல வரேன். இந்த ஒரு வைரஸை பற்றி, இந்த ஒரு மியூட்டேஷன் பற்றி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு வைரஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நம்மளுடைய 2020 அப்படின்னு ஆரம்பிச்சு வல்லரசு ஆகும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் பலதாகவும், வல்லரசு ஆகும் கண்டிப்பாக, பட் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம போகுது. இந்த ஒரு COVID-19 வந்து எப்போ முடியும்? அண்ட் வந்து இந்த ஒரு D614G இந்த ஒரு மியூட்டேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் மீ அட் RJ ரஞ்சித். டேக் கேர், பாய்.